இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நான் மெஜல். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியல்ல ஒரு மிகப்பெரிய விரிசல் விழுந்தாச்சு. விழுந்து இப்ப வந்து இன்னைக்கு ஐஸ்வர்யா பேசின வார்த்தைகள்ல அவங்க பேசின விதமோ ஏதோ ஒன்னாலும் வந்து எல்லாருமே அவங்களை திருப்பி திருப்பி திட்டுறதை பார்க்க முடியுது. சில விஷயங்கள் அவங்க பேசினது எல்லாமே வந்து தனமும் மூர்த்தியும் இந்த வீட்டை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்க. கையில காசு கொடுக்கறது இல்ல, காசு கணக்கு கேட்பாங்க கொடுக்கணும்னா கூட அப்படின்னு சொன்னதெல்லாம் நியாயமா இருந்தா கூட மீனா கிட்ட ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. அதாவது நம்மளுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னும் போது என்ன தெளிவா சொன்னாங்க அப்படின்னா, மீனா வந்து எந்த ஒரு பிரச்சனைனாலும், அது பாத்ரூம் பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல சின்ன தீப்பெட்டி பிரச்சனையா இருக்கட்டும், அதை உடனே வந்து ஓப்பனா வந்து உடச்சிருவாங்க, உடச்சு பேசிடுவாங்க. எல்லாரும் முன்னாடி வச்சு இல்ல ஜீவாட்ட புலம்ப வச்சு செஞ்சிருவாங்க, எனக்கு இது பிடிக்கல என்ன காது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா வச்சு சொல்லிடுவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனா ஐஸ்வர்யா அந்த அமுக்கடி மாதிரி இருக்கிறதுவாங்கல்ல, அந்த மாதிரி கடைசி வரைக்கும் அமைதியாவே இருந்து இந்த வீட்டுல இருக்கிற தேவைகள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இந்த வீட்டுல வந்து அவங்களுக்கு அந்த இட்லி கடை வச்சாங்க. இட்லி கடையில காசே வரல, காலேஜ் ஃபீஸ கட்ட முடியாம ஐஸ்வர்யா காலேஜுக்கே போல. இவர் என்ன பண்ணாரு, கண்ணன் என்ன பண்ணாரு, வேலைக்கு போனாரு, போன இடத்துல திருட்டு பட்டம் கட்டி உட்கார வச்சிட்டாங்க. காசும் இல்லை, எல்லாத்துக்குமே கஷ்டம். வயிற்றுக்குறவன் ஒரு நாளாக வந்து வெறும் துண்டை கட்டிடப்படுகிற மாதிரி நிலைமையில் இருந்தவங்க அங்கேருந்து இங்கே வந்து இவங்க எடுத்த முடிவு. ஏதோ வந்து இவங்களை யாரும் வந்து பிரசாந்த கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு தடுக்கலாம் இல்லை, இவங்க காதலுக்கு இவங்க முடிவு எடுத்தாங்க எனக்கு பிரசாந்த பிடிக்கல அப்படின்ட்டு. இப்போ ஏதோ எல்லாமே வந்து எல்லாரும் சேர்ந்து இவங்களை பிரித்து விட்டு பிரசாந்த் இருந்து பிரித்து இங்கே இது இங்கே கட்டி வச்ச மாதிரி எனக்கு எப்படி ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கும் தெரியுமா அப்படின்னு இப்போ பேசுறது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, விசித்திரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்னதில் என்னென்னா வந்து இந்த பணம் தரதில்ல, அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வீட்டில் உதவாக்கரையாக இருந்தது கண்ணன் தான் ரொம்ப நாள். கண் இவரை வந்து ஜீவா பாலிடெக்னிக் படிக்கணுங்கிறதுக்காக கதிர் என்ன பண்ணிட்டாங்க, படிப்பை விட்டு நிப்பாட்டி விட்டாங்க. நிப்பாட்டி விட்டு இவரை வந்து படிக்க, இவர் வந்து அப்பருந்தே மூட்டை தூக்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் இந்த பக்கம் கண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் படிக்க வச்சாங்க. திருப்பி ஓடி போய் திருப்பி பிரச்சனையாகி அம்மாலாம் இறந்து வந்த போதும் படிக்கிறது காசு கொடுத்தாங்க. ஐஸ்வர்யா படிக்கவும் காசு கொடுத்தா ஐஸ்வர்யா தான் போக மாட்டேன்னு உட்காந்துக்கிட்டாங்க. எந்த ஒரு வேலையும் செய்யலை. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமா பண்ண அதிகாரம் எல்லாமே அவ்வளோ ஜாஸ்தியாக இருந்துச்சு. இந்த வீட்டிலேருந்து என்னென்ன உறிஞ்ச முடியுமோ எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு இப்போ கையில் காசு வந்துச்சுன்னொன்னே என்ன காசு குத்துறவா 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 அப்படின்னா கண்ணன் பலாரம்னு விட்டு என்னடா பேசுவோம் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி கேட்கறதுல தப்பு எதுவும் இல்லை. சில நியாயங்கள் அவங்க பக்கத்தில் இருந்தாலும் கூட இந்த பேசுகிற விதமும் பேசின ஆளும் பேசின டோனு தான் நமக்கு எரிச்சலை கொடுக்குது. இன்னொரு பக்கம் மூர்த்தியும் கொஞ்சம் இறங்கி வந்து சரி இல்லை இருந்து போடா என்னம்மா அப்படிலாம் சொல்லலாமா, அவனை போன்லாம் சொல்லலாமான்னு சொல்லலாம். ஆனால் அவர் எப்பயுமே தான் பிடிச்ச பிடிக்கும் தான் இருப்பார். அவர் வந்து தப்பை உணராமல் வந்து போட்டோம் 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 அப்படின்ட்டாரு. இப்போ அதனால வந்து இப்போ கண்ணனுக்கு ஒரே நிலைமை தான், இப்போ போகணுமா வேணாமா அப்படிங்கிறதுல இந்த பொண்ணுக்கு யாருமே இல்லை, பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க, வேறு எங்கே போயிருக்கிறது யாரும் பார்த்துக்க முடியாதுங்கிறதுனால வேறு வழி இல்லாமல் கண்ணன் ஒத்துக்க போகிறாரு. ஒத்துக்கிட்டதுக்கு பிறகு இவங்க வெளில போன அப்புறம் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.